ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் மாஸ்டர் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரினா என்ன, அப்புறம் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணி நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், அப்புறம் அந்த ஒர்க் பண்றதுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், ஸோ இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி பத்தின எல்லா விஷயமும் இந்த வீடியோல பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இதே மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா என்ட்ரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு டேட்டாவை பார்த்து என்ட்ரி பண்ணுற பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி அப்படிம்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் வந்து ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கை நம்மளுக்கு கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரெடி பண்ண சொன்ன அந்த ஃபார்முக்கு ரெஃபரன்ஸை கொஞ்சம் டேட்டா வந்து நம்மளுக்கு தருவாங்க. அதாவது நம்ம ரெடி பண்ண போகிற அந்த ஃபார்மில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அப்புறம் கடைசியாக அவங்க கொடுத்த அந்த லிஸ்ட் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஃபார்மை ரெடி பண்ணுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக டேட்டா என்ட்ரி ஒர்க் அப்படிம்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க் மட்டும் தான் டேட்டா என்ட்ரி ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ரெஃபரன்ஸை பார்த்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே டேட்டா என்ட்ரி தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு கேப்சா ஒர்க் எடுத்துக்கலாம். இது கூடயுமே வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் தான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸை பார்த்து ஒரு ஒர்க்கை பண்ணுறது பேர் தான் டேட்டா என்ட்ரி அப்படிம்பாங்க. அப்புறம் இப்போ வந்து கேப்சா ஒர்க்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் பொதுவாக கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வெப்சைட்டில் போய் சைன் பண்ணும் போது பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதே கேப்சாவை நீங்கள் இதில் ஒர்க்காக பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஏர்னிங்ஸாக தருவாங்க. ஸோ இந்த கேப்சா என்ட்ரி ஒர்க்கில் நானும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் எதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேட்டா என்ட்ரினா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இனி உங்களுக்கு புரியல ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓன் கம்பெனி வச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட கம்பெனியில் நிறைய சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வெளியில் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு தான் நம்மள பண்ணி தர சொல்லி சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்படி தான் ஒர்க் பண்ணி தரணும்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. கடைசியாக நம்ம அந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணி தருவோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேட்டா என்ட்ரினா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்கில்ஸ்னு கேட்டிங்கன்னா சாதாரண பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும். அப்புறம் அந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம்ல ரெடி பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கில்ஸ்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு இருந்தாலே போதும். அடுத்து வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெக்யூர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டரோட லேப்டாப்பும் இருந்தாகணும். ஏன்னா இது இருந்தால் மட்டும் தான் டேட்டா என்ட்ரி ஃபார்ம் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நம்ம முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்கு தேவையில்லை, ஆனால் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேட்டா என்ட்ரினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இதை பற்றின டவுட்ஸும் சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டவுட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு இருந்துச்சுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ கடைசியாக இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கு எங்கே போய் ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபிவர் ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். அதாவது டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து பண்ணி தரோம்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் அதுவும் இல்லைனா இன்டர்நெட்டில் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்குன்னு தனியாக நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வெப்சைட்டில் போய் டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கூகுளில் போய் டேட்டா என்ட்ரி ஒர்க் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட் வந்து வரும். அதில் இருக்கிற முக்காசி வெப்சைட் வந்து ஃபேக் தான். அவங்க எப்படி உங்களை வந்து ஏமாத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் அந்த வெப்சைட்டில் போய் சைன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அட்வான்ஸாக 2000 ரூபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் இதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா அப்போ தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம கடைசியாக 2000 ரூபீஸ் அவங்களுக்கு பே பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்களை கூப்பிட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரிங்கிற பேர் நிறைய ஸ்கேம் வந்து நடந்துருக்கு. அப்போ ஜென்யூனான டேட்டா என்ட்ரி ஜாப் எங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஜாப்க்கான செப்பரேட் வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போய் ஜாயின் பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த எல்லா வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் டேட்டா என்ட்ரிக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸும் போய் பாருங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் டேட்டா என்ட்ரி ஒர்க்காக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இவங்க வந்து ஃபேக்கால ரியலான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த டேட்டா என்ட்ரி ஜாப் போனாலும் யார் வந்து உங்களுக்கு அட்வான்ஸாக அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்கிறாங்களோ அப்படி உங்ககிட்ட இருந்து காசு வாங்குற எல்லா வெப்சைட்டும் ஃபேக் தான். இப்போ நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளே காசு தரணும். ஸோ இனிமேல் காசு வாங்கிட்டு ஒர்க் பண்ணுற வெப்சைட்டில் போய் ஜாயின் பண்ணாதீங்க, ஏன்னா அதெல்லாமே ஃபேக் தான். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் டேட்டா என்ட்ரி பற்றி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.